தமிழுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? அவருக்கு என்ன தெரியும் தமிழை பத்தி? புரியுதுங்க, ஒரு 5 வருஷத்துக்காக இங்க வந்துட்டு தமிழ் பத்தி அவர் பேசுறாருன்னா அவருக்கு எதுவும் தமிழ் பத்தி தெரியலன்னு அர்த்தம். தமிழகம் அப்படின்றதும் தமிழ்நாடு என்பதும் ஒன்றுதான். அதனால அகம் என்பதே நாடுதான் பொருள். அதனால தமிழ் பத்தி தெரியாத ஒருத்தர் சொல்லும் கருத்தை நாம வந்து சீரியஸா எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அரைவேக்காட்டுத்தனமாக கவர்னர் அவர்கள் சொன்ன அந்த கருத்து ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாக கடுமையாக தேமுதிக எதிர்க்கிறது. மக்கள் ஐடின்னு ஒரு விஷயத்த வந்துட்டு அரசு வந்து கொண்டு வரப்போறா சொல்லியிருக்காங்க. இதுக்கு விஜயகாந்த் அவர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த விஷயத்த இன்னைக்குதான் கேப்டன் அறிக்கை கொடுத்திருக்காரு. நீங்க எல்லாம் பத்திரிகைக்காரர்கள் பார்த்திருப்பீங்க. ஏற்கனவே ஆதார் அட்டை மூலம் மக்களுக்கு தர வேண்டிய அனைத்து சலுகைகளும் தரப்பட்டு கொண்டிருக்கிறது. வெளி மாநிலத்திலிருந்து இப்போ தமிழ்நாட்டில் அதிகமான பேர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் முதல்ல எவ்வளோ பேர் வெளி மாநிலத்தார் இங்கே வேலை செய்கிறாங்க என்ற குறிப்பை முதல்ல தமிழகம் எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, மக்கள் ஐடி அப்படின்னு ஒன்று புதுசாக கொண்டு வரதுனால ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஐடி அப்படின்னா இது நாட்டில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை தான் நிச்சயமாக ஏற்படுத்தும்.